மார்னிங் 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 மா ஏய் என்ன நீ ஏன் சீட்ல உட்கார்ந்து இருக்க மேனேஜர் தான் இந்த சீட்ல உட்கார்ந்து வேலை பார்க்க சொன்னாரு நீ வந்த உடனே உள்ள வந்து பார்க்க சொன்னாரு போ மார்னிங் சார் எப்ப வெளியில வந்த நீ உள்ள போன விஷயம் எனக்கு தெரியப்பா அதனால தான் கேக்குறேன் எப்ப வெளியில வந்த என் ஃப்ரெண்ட் தான் சார் நான் ஜாம்ல எடுத்தேன் ஆக்சுவலா என்ன நடந்துனா சார் நீ மாட்டிட்டது ஒரு பொம்பள விவகாரத்துல அதனால அந்த கேஸ் முடியற வரைக்கும் உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் யூ கேன் கோ சார் அவசரப்பட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார் வேணா என் ஃப்ரெண்ட் கைலாஸ் கூட்டி வரேன் கேட்டு பாருங்க கதையே இங்க வேணாம் உன் மேல தப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணே நேர்ல வந்து சொன்னா தான் நீ ஆபீஸ்க்கு வரலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் இவர் மேல எந்த தப்பு இல்ல யார் மணி இவர் மேல தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்த டீச்சர் நான் தான் ஓ நீ தான் அந்த உமாவா ஆமா சார் இவர் ஃப்ரெண்ட் கைலாஸ் மூலமா தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது அதான பார்த்தேன் சீனு தங்கமான பையனாச்சே இத்தனை நாள் பேங்கல வேலை செய்யற ஒரு பொண்ணை ஏற எடுத்து பாத்துるபானா சீனு நீ சீட்டுக்கு போ நீ வீட்டுக்கு போம்மா பொண்ண என்ன ஃபைலே பார்த்தது இல்லையா அவன் சார் என்னமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஆரம்பிக்கணும் சார் என்ன அக்கவுண்ட் ஆ ரெண்டு மனசையும் ஒண்ணா டெபாசிட் பண்ற ஃபிக்ஸட் அக்கவுண்ட் சார் உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு அக்கவுண்டே கிடையாது அப்படி ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஆரம்பிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்றப்பதான் கரண்ட் அக்கவுண்டே ஒர்க் அவுட் ஆகும் ஓடி விளையாடலாம் என்னமோ ஃப்ரெண்ட் கைலாசன் ஞான புதையில கலை பொக்கிஷம் என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி இதனால வரைக்கும் ஒட்டி கட்டியாவே நிக்கிறியாடா நானே பண்ண பாக்குறேன் நானே கட்டிக்கிறேன்னு சொன்னியே என்னடா ஆச்சு கையால் ஆகாத பையன் உட்கார சவார் என்னப்பா அது போலீஸ் ஸ்டேஷன்ல கேடிங்க போட்டோ ஓடி வச்சிருக்கிற மாதிரி பொண்ணுங்க போட்டோ ஓடி வச்சிருக்கேன் ஆரஞ்சு பல்ல கழட்டிடுவேன் உனக்காக கஷ்டப்பட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிற பொண்ணுங்கள நாலு பொண்ணோட போட்டோவை தேர்ந்தெடுத்து கொண்டாந்துருக்க நீ என்ன பண்ற ஆள் காட்டி வரனால கண்ணை முடிட்டு எதையாவது உள்ள தொடு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் மிச்சத்தை நீங்க பாத்துக்கிறீங்களா கல்யாண வலையை அவர் பாத்துக்கிறேன்னு சொல்றாரா அத விவரமா சொன்னாதானே புரியும் இதெல்லாம் ஒரு மூஞ்சிங்களா மூஞ்சி விடுறா மிச்சம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதே நானா ஒரு பொண்ணு பாத்துருக்கேன் எப்படி எவ்வளவு நல்லா இருக்கா இந்த பொண்ணு என் கண்ண படவே இல்லையே மகாலட்சுமி மாதிரி இருக்கா மகாலட்சுமி நீ பாத்திருக்கீங்க சும்மாங்க டேய் அவ ஊர் என்ன பேர் என்ன ஒண்ணுமே சொல்லலையாடா பேரு உமா மைசூர்ல கான்வென்ட்ல படிச்சிட்டு இருக்கா குழந்தை டீச்சரா வேலை பாக்குறப்பா பாத்திச்சு அதான் மாட்டிச்சு குறுக்க பேசாதப்பா படம் தான் பிளாக் அண்ட் ஒயிட் பொண்ணு கலர்னா அப்படி ஒரு கலர் சும்மா சுண்டனா ரத்தம் வரும் சுண்டிட்டியா சுட்டுட்டேன் கொஞ்சம் வாய மண்ணு கம்மி இருப்பா பொண்ணுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்க அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது அவ ஒரு அனாதை ஆனா குணத்துல தங்கம்மா உரசிய பாத்துட்டியா உருக்கிய பாத்துட்டேன் என்னமா இவரே எங்க அவனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு சீக்கிரமா கட்டி வச்சிருக்கேன் ரெடி நானா மாட்டேன்ற அப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து பந்தல போட்டு பலான்னு காரியத்தை முடிங்க வேலை வேலைன்னு பேசிக்கிட்டு இந்த பாரு என் கல்யாண வேலை இருக்கிறதால ஒரு நாலு நாளைக்கு உன் கைடு வேலையை விட்டுட்டு பேசாம என் கூட வா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன வேணுகோபால ஐயர்னு ஒரு ஜோசியர் இருக்காரு அவரை போய் நாம பாக்கணும் எதுக்கு இது வரைக்கும் உன் கல்யாணம் தடைப்பட்டுகிட்டே இருக்கு இந்த கல்யாணமாவது தடை இல்லாம ஒழுங்கா நடக்கணும் அதுக்காக போய் பாக்கணும் கைலாசம் பொண்ணு புடிச்சு போனதுனால தான் நம்ம கல்யாணம் செட்டப் பண்ணிருக்கோம் மனசு ரெண்டு ஒத்து போன பிறகு எதுக்கு ஜோசியர் போய் பாக்கணும் இந்த பாருப்பா வேணுகோபால ஐயர சாதாரணமா நினைக்காத அவர் தேதி குறிச்சு கொடுத்தா பல கோயில்களுக்கே கும்பாசம் பண்ணிருக்காங்க அவர் தேதி குறிச்சு கொடுத்தா பல அணைக்கட்டுகளை கட்டிருக்காங்க நான் என்ன அணையா கட்ட போறேன் தாலி தானே கட்ட போறேன் எது கட்டினாலும் அவர்கிட்ட கேட்டா ராசிப்பா ஒரு சின்ன விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சுனோ அவர்கிட்ட கேப்பமா பெட்ரூம்ல தான் வைக்க சொல்லுவாரு பீச்ல வைக்க சொல்லுவாரு இப்ப நீ வர்றியா இல்லையா நீங்க சொன்ன மாதிரி நடந்து போச்சு பாப்பா ஜாதகத்தை உங்ககிட்ட காட்டினேன் அதுல கண்ட இருக்கு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க அதையும் மீறி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன் ஆனா கெட்டி மேல கொட்டும் போது மாப்பிள்ள கொட்டுன்னு போயிட்டாரியா கொட்டுட்டு போயிட்டேன் என்ன பண்றதுங்க விதிய மாத்த யாராலுங்க முடியும் நான் வர்றேங்க சினு பாத்தியா கைலாசம் நீ சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஜோசியரா இருக்காரு அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே கேட்டுக்கோம் கடகம் சிம்மம் கண்ணீர் என்ன சொந்த வரல எண்ணிக்கிட்டு இருக்கீங்க சந்தேகமா அடேடே வாப்பா கைலாசம் சௌக்கியமா இருக்கியா நல்லா இருக்கேன் இவன் என் ஃப்ரெண்டு சீனு இங்க இருக்க இங்க இருக்கியா இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது ஜாதகம் பார்த்து சொல்லணும் அப்படியா பையனோட ஜாதகத்தை பார்க்கலாம் கடவுளை வேண்டிக்க அண்டவா இந்தாங்க ஏன்பா நீங்க பாத்துக்கிற பொண்ணு உறவுக்கார பொண்ணு உறவாக போற பொண்ணு ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க எல்லாம் சரியா தான் இருக்கு நான் சொல்லல ஆனா ஒரே ஒரு இடம் இடிக்குது இடிக்கட்டும் இடிக்கட்டும் இடிக்குதாயா கொஞ்சம் விவரமா சொல்லுங்க உன் ஜாதகப்படி
உன் முதல் பொண்டாட்டி உனக்கு தங்க மாட்டான். தங்க மாட்டாளா? வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட மாட்டேன். தங்க மாட்டான்னு சொல்றதுக்கு அர்த்தம் அது இல்லப்பா. நீ கல்யாணம் பண்ணிக்க போற முதல் மனைவி செத்து போயிடுவா, ரெண்டாவது மனைவி தான் தங்குவா. என்ன சொல்றீங்க? ஜோசியங்கிறது ஒரு கணக்கு தான்ப்பா. நம்பினா ஜோசியம், நம்பலன்னா பூஜ்யம். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். இதுக்குதான் ஜோசியெல்லாம் பார்க்க வேணாம் சொன்னேன். அவர் எல்லாரும் குழம்பிட்டாரு பாத்தியா. நான் உமாவை கல்யாணம் பண்ணா அவ செத்துருவான்னு சொன்ன பிறகும் அவ கழுத்துல நான் எப்படி தாலி கட்டுறது? அதுக்காக தப்பா கைலாசம், நான் உமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அவ சாக கூடாது, அதுக்கு என்ன வழி பண்ணு? ஐடியா என்ன? உன் முதல் பொண்டாட்டி தானே சாவா, நீ ஏன் முதல்ல உமா கழுத்துல தாலி கட்டணும்? புரியலையே. இன்னைக்கோ நாளைக்கோ சாகுற மாதிரி வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறோம். முதல்ல நாம ரெண்டு பேரும் சேர்த்து பாடையை கட்டுறோம், நீ மட்டும் அவ கழுத்துல தாலியை கட்டுற. அவ பொட்டுன்னு போனதுக்கு அப்புறம் உமாவை நீ கல்யாணம் பண்ணிக்க? ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்குது, ஆனா நான் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிருக்கிற விஷயம் உமாவுக்கு தெரிஞ்சதுன்னா? இங்க கல்யாணம் பண்ணாதானே உமாவுக்கு தெரியும். மெட்ராஸுக்கு போறோம், வியாதி உள்ள பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்க. ரூட் கிளியர் தானே? இதுல எதுவும் ப்ராப்ளம் வராது. நான் தான் கூட வரேன்ல. விளம்பரத்தை பாருங்க. கருணை உள்ளம் கொண்ட படிப்பும் அழகும் உள்ள 26 வயது வாலிபருக்கு மணமகள் தேவை. சுமங்கலியாகவே சாக வேண்டும் என நினைக்கும் வியாதி உள்ள பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்பதே அவர் லட்சியம். பின்குறிப்பு: டாக்டர் சர்டிபிகேட் மெடிக்கல் ரிப்போர்ட்டுடன் வரவும். குறைந்த நாளில் சாக விருப்பவர்களுக்கு முன்னுரிமை உண்டு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா? எழுத்துக்கிட்டு இருக்கிற 7 மாள பொண்ணை தள்ளி விட்டுருவோம். விலாசத்தை விவரமா சொல்லுடா. சீனு நம்பர் 5 சன்னதி தெரு கே கே நகர். மேல போறீங்கதான் முக்கியமே. டோக்கன் வாங்கிருக்கீங்கல்ல, வரிசையா வாங்கயா. தொட்டில் மேல முத்து மாலே. முத்துமாலையாது செத்த மாலையா? யாரு அது? தங்கச்சிங்க. 20 வருஷமா வாதத்துல படுத்திருக்குங்க. 20 வருஷமா படுத்திருந்தா அதுக்கு பேர் வாதம் இல்ல, புடிவாதம். 20 வருஷமா போவதுக்கு போயிருப்போதா? எடுத்து மறந்து இல்லைங்க, டாக்டர் சொல்லியிருக்காருங்க. என்னென்ன அதிர்ச்சியான விஷயம் கேட்டா உடனே போயிடுமா? கைலாசம், இது எது ஒர்க் அவுட் வர மாதிரி தெரியுது. கரெக்ட். உங்க தங்கச்சி நான் கட்டிக்கிறேங்க. எனக்கு இல்லையா? பாப்பா ஒத்துக்கிச்சா? இல்லைங்க, செத்து போச்சுங்க. அப்புறம் என்ன எடுத்துட்டு போ? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். இந்தால் பாட்டு பாடியே அந்த பொண்ணை கொண்டே விட்டான். அடுத்து யாரு? தலையை பாரு, மண்டோட்டுக்கு மேக்கப் போட்ட மாதிரி. வா வா வா. என்ன சிலிண்டரோட வந்திருக்கான், சமைக்க போறானா? தெரியலையே. என்னையா குறை? எனக்கு ஒரே பொண்ணு. அது ஓன் குறை. பொண்ணுக்கு என்ன குறை அதை சொல்லு. 15 வருஷமா காதாலேயே மூச்சு விடுது. அப்ப மூக்கு என்ன பண்ணுது? மூக்கால தாங்க பேசுது. அது மட்டும் இல்ல, காலாலேயே எழுதுது. என்ன அது? எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி பண்ணுது. இத கல்யாணம் பண்ணி என்ன பண்றது? தம்பி திணறிடுவான். எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டியதுனா இங்க கூட்டு வந்து கூடி போயா? பொண்ணா கூட்டு போயா? அது கையாலேயே நடந்து வந்துரு. பாக்காத அசிங்கமா இருக்கும். நெக்ஸ்ட். வணக்கம் சார். என்ன அது முகத்தெல்லாம் மூடிட்டு கண்ணை மட்டும் திறந்து வச்சிருக்கேன், அதே மூடி வேண்டியதானே? தெரியாத கண்ணு மூடி இருந்தானே திறந்துருந்தானே. மோசமான பாத்தியா இருக்கும் போல இருக்க. பொண்ணு பேர் என்ன? குமுதவல்லி. அக்கா பேர் குங்குமவல்லி. அம்மா பேர் என்ன? ஆனந்தபடம் இல்லையா? ராணிங்க. பொண்ணுக்கு என்னையா வியாதி? பல வியாதி. எந்த வியாதின்னு சொல்லட்டுங்க? ஏதோ ஒன்று சொல்ல. என்னது? யோ, நாங்கள் காலையிலேயே டிஃபன்லாம் சாப்பிட்டோம். பொண்ணுக்கு என்ன வியாதி முதல்ல அதை சொல்லு. 21 வருஷமா ஒரே கிட்னியில் வாழ்ந்துக்கிட்டு சார். அப்படியா? அப்போ இன்னொரு கிட்னி டப்பா இருக்கு சார். கிட்னிக்கு சட்னி மாதிரி கிட்னி வைக்கிறாங்க. கவலைப்படாதமா, இந்த ஒரு கிட்னி வைத்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிட்னி கிட்னி கிட்னி. என்னது ரயில்வே ஸ்டேஷன்ல முறுக்கு வைத்த மாதிரி வந்துட்டு போறோம்? கைலாசம், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கோயிலுக்கு போய் நம்ம குறைய கொட்டுவோம். பிள்ளையாரப்பா, உன்னை நம்பி நாங்க ரெண்டு பேரும் அங்க பரிசனம் பண்ண போறோம். இனிமேலாவது ஒரு வியாதி உள்ள பொண்ணு எங்களுக்கு காட்டு. வியாதி உள்ள பொண்ணு எங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? ஏன் பொண்டாட்டியா இருக்கட்டுமே, அதனால என்ன உருளுப்பா? நாம தான் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்கிறோம். வயசு பசங்க இவன் ஏன் உருண்டுகிட்டு இருக்கான்னு? அப்படி என்ன பிரச்சனை இவன் உங்களுக்கு? தம்பி என்ன கடவுளா கூப்பிட்டாரு? நான் தான். என்னது பள்ளிகுண்ட பெருமாள் மப்டியில படுத்திருக்காரு? டியூட்டி முடிஞ்சிருக்கான். தம்பிகளா,
என்ன வேண்டுதலுக்காக நீங்க இப்படி உருண்டுகிட்டு இருக்கீங்க? இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனாலதான். கல்யாணம் ஆகலையா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்ப சொல்லாதீங்க. சொல்லாம இருக்க முடியலையே. நான் ஒரு கல்யாண புரோக்கர். நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? உங்களுக்காக நான் போர்ட மாட்டிக்கிட்டா அலைய முடியும். என்னுடைய சர்வீஸ்ல நான் இதுவரைக்கும் செஞ்சு வச்ச கல்யாணம் எல்லாமே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பாக்குறீங்க, எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்கறீங்கன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா நானே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவேன். நான் பெங்களூர்ல பேங்க்ல வேலை பாக்குறேன் சார். பேங்க்ல வேலையா? ஆமா. பொண்ணு கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு நல்ல வியாதியை தான். வியாதியா? ஆமா சார். வரதட்சணை எல்லாம் வேணாம். சாகர நிலையில வியாதி உள்ள ஒரு பொண்ணை பார்த்து அவகத்துல தாலியை கட்டி சுமங்கலையா மேல அனுப்பணுங்கிற உன்னத லட்சியத்தோட ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கல்பனாவுக்கோ கல்யாணம் ஆகல, வரதட்சணை அது இதுன்னு கேக்குறானுவோ. பேசாம கல்பனாவுக்கு வியாதி இருக்கு ஒரு பொய்ய சொல்லி இவன் தலையில கட்டி விட்டுட்டா. எதுக்காக தானே? ஒருவேளை அவருக்கு வியாதியா என்னமோ. இதுக்காக நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா சார்? அறிவு இருக்குது, அழகு இருக்குது, கூடவே வியாதி இருக்குது. என்ன வியாதி? நெப்ரோசிட்டிஸ் த்ராம்போசிஸ் ஆப்ரா கடப்ரா. சொல்றதுக்கே அவ்வளவு சிரமப்படுறாரு. அந்த வியாதி வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். எங்க நீங்க வைத்தியமே பாக்கலையா? நான் பார்க்காத டாக்டரா? டாக்டர் ஜானக்ஷா அப்புறம் வேற வழி இல்லாம நியூவா வந்திருக்காரு ஓல்டு மாங்க்னு ஒரு மந்திரவாதி, அவர்கிட்டயும் போனேன். அவரு ஏனாடிய புடிச்சு பார்த்துட்டு ஓம் பொண்ணு பொழைக்கவே பொழைக்காதுன்னு தினமும் 2000 5000 இல்ல செலவாகிட்டு இருக்குது. என்ன பிரயோஜனம்? இன்னும் 17 நாள் அவ போயிடுவாளு. 17 நாள்ல சாப்பிட பொண்ணு கப்பு நமத்து சரின்னு சொல்லு. இது அவருதாச்ச? ஒரு வீட்டுனே சார். என்னப்பா சார்? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவனுக்கு சம்மதம். ஆமா சார், வாங்க இப்ப உங்க வீட்டுல பொண்ணை பாப்போம். அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம். அதோ அம்மன் சன்னதியில நெஞ்சுருக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, அவதான் என் மக. வியாதி உள்ள பொண்ணாத்தான் தெரியுது. இவ்வளவு அழகான பொண்ணுக்கு இப்படி ஒரு வியாதி? என்ன தெய்வீக கலை! என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஏங்க 17 நாள்ல செத்து போயிருவாங்கல்ல? அத நிச்சயமா சொல்ல முடியாது. 10 நாள்ல போனாலும் போயிடலாம். பக்குன்னு ஆயி போச்சு. அப்ப அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் முடியுங்க.